நாம் வாழும் இந்த உலகில் செடிகளும் மரங்களும் பல்வேறு வகையான உயிரினங்களும் வாழ்ந்து வருகின்றன. மனிதன் ஆரம்ப காலம் தொட்டு இன்று வரை இயற்கையை சார்ந்துதான் வாழ்கிறான். நம்மை சுற்றி ஆயிரக்கணக்கான மூலிகைகள் இருக்கின்றன. அவை எண்ணிலடங்கா நோய்களையும் எளிதில் குணப்படுத்தக்கூடியவை. அவற்றில் ஒன்றுதான் கரிசலாங்கண்ணி என்ற செடி வகை. பெரும்பாலும் கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்காகவே என்று விளம்பரப்படுத்தப்பட்டாலும் அவற்றில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கின்றது. இதுதான் கரிசலாங்கண்ணி தலை. இந்த தலையை கொண்டாந்து நல்லா காய போட்டு துளசி தலையும் இந்த கரிசலாங்கண்ணி தலையும் வேப்பம் கொழுந்து கொழுந்து செம்பருத்தி இலை வெந்தயம் வெந்தயம் ஒரு கிலோ சீயக்காய் வாங்கினா 2 புடி வெந்தயம் போடணும். போட்டு நல்லா சீயக்காய் போய் அரைக்கிற மிஷினில் அரைச்சிட்டு வந்து கொஞ்சம் வடித்த கஞ்சியை ஊற்றி குழப்பி தலையில் ஒரு 10 நிமிஷம் நேரம் வச்சுருந்து தேய்ச்சி குளித்தா இந்த மண்டையில் புழு வைக்கிறதுக்கு வேப்பங்கொழுந்து உபயோகப்படும். திரும்ப இந்த கருப்பாக முடி வர்றதுக்கு இந்த கரிசலாங்கண்ணி தலை, சூடு அவியறதுக்கு வெந்தயம், சூடு அவிக்கிறதுக்கு வெந்தயம், திரும்ப சளி பிடிக்கிறதுக்கு துளசி தலை, துளசி தலை, இது எல்லாம் சேர்த்து குளித்தா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கும், கண்ணு நல்லா வெளிச்சம் தெரியும். இது வந்து வயக்காட்டில் வரப்பில் எல்லா இடத்துலையும் முளைச்சிருக்கும். அதாவது இது பல்லு தேய்ச்சா கூட பல்லு பளிச்சுன்னு நல்லா இருக்கும். இது வந்து வெட்டுக்காயத்துக்கு கூட தேய்ச்சி அப்படியே கட்டிட்டோமா துணி போட்டு கட்டிட்டோமா நல்லா போயிடும். வந்து வேப்பம் கொழுந்து வந்து மண்டை புழுவு கிழவு செல்லு கிள்ளு வச்சிருந்துச்சுன்னா அதை சீயக்காலோட போட்டு அரைச்சி தேய்ச்சி குளித்தோமா முடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா இருக்கும். இது ரொம்ப நாளாக நாங்கள் இதை உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், சீயக்காலை அரைச்சி. அப்படி இல்லைன்னா தேங்காயில் இல்லை சொன்ன முளியெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காயெல்லாம் நல்லா வெகு நேரம் மட்டும் காயை காய்ச்சி அதை நல்லா வடிகட்டி தடவுனாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறதனே இதை தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னமும் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் பேர பிள்ளைக்கு பண்ணணும், என் பெத்த பிள்ளைக்கு பண்ணணும், எல்லாத்துக்குமே நல்லா பண்ணியிருக்கிறோம். இது தான் நல்லாயிருக்கும். இது தான் நாட்டு வைத்தியத்தோடு சேர்ந்தது. சும்மா சேம்பு போட்டு குளிக்கிறாங்க, அதெல்லாம் பவர் கொஞ்சம் தான். சேம்பு சீயக்காங்கிறாங்க என்னென்னலாம் கடையில் விற்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் அது வந்து அந்த தேய்ச்சி குளிக்கிறப்ப தான் அந்த மனம் இருக்கும். இது வந்து எப்போ நம்ம மறுபடி குளிக்கும் போது கூட அந்த முடியை அவுத்துன்னு வந்து பார்த்தோமா அவ்வளோ கம்ம கம்மன்னு மணக்கு சீயக்காலோட அதில் சீயக்காய் போட்டு குளித்தா அவ்வளோ மனமாக இருக்கும். அதை வந்து குளித்து பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க.